நமோ நாராயணாய. பல்லாண்டு வல்லாண்டு வல்லாயிரத்தாண்டு வலகோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு. பேரன்பிற்கும் வணக்கத்திற்குமுரிய கிரீன் பைந்தமிழ் தொலைக்காட்சியின் இனிய தமிழ் நெஞ்சங்களே, அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய 4000 திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் திருமொழியில் 3 பத்தில் 10 திருமொழியை கண்டு இப்பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். ஆக முதல் பாசுரம் நெறிந்த கருங்குழல் எனத் தொடங்குகிறது. இந்த 10 திருமொழியிலே உள்ள கருத்து என்னவென்றால், ராமன் தன்னுடைய மனைவியாகிய சீதையை இலங்கை அரசன் ராவணன் எடுத்து சென்ற பின்னாலே பல்வேறு நிலையிலே தேடி அலைகின்றான். பிறகு கிஷ்கிந்தையிலே சென்று சுக்ரீவனுடைய நட்பை பெறுகிறான். பின்பு அந்த கார்காலம் முடிந்த பின்னாலே அங்கே சீதையை தேடுவதற்கு பல்வேறு பக்கத்திலே ஆட்களை அனுப்புகிறான். அப்படி அனுப்பும் பொழுது அங்கே இலங்கைக்கு சென்றவன் அனுமன். ஆகையினாலேதான் அனுமனை சொல்லும் பொழுது அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றைத்தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக, ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கைக் கண்டு, அயலான் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான் என்று அனுமன் துதி சொல்லுகிறது. அப்படி அசோகவனத்திலே சீதை இருப்பதை பார்த்து தான் ராமன் அனுப்பிய தூதுவன்தான் என்று மெய்ப்பிக்க வேண்டிய பொறுப்பு அனுமனுக்கு இருந்தது. ஆகையினாலே ராமன் அந்த என்னென்ன அடையாளங்களையெல்லாம் சீதையை பற்றி சொன்னானோ அந்த அடையாளங்களையெல்லாம் உள்வாங்கி கொண்டு, ஆக ராமனும் சீதையும் தனித்திருக்கும்போது நடந்த நிகழ்வை கூட அடையாளமாக சொன்னால்தான் சீதை நம்பக்கூடும் என்பதற்காக அங்கே அனுமனிடம் எல்லா விதமான அடையாளங்களையும் ராமன் தெரிவித்தான். அது மட்டுமல்லாமல் அவனுடைய கணையாழியையும் அதற்கு அடையாளமாக கொடுத்து அனுப்பினான். ஆக இருவருக்கும் தெரிந்திருக்கின்ற அடையாளங்களை சொன்னதோடு மட்டுமல்லாமல் அந்த கணையாழியையும் காட்டி சீதையை நம்ப வைத்தான் ராமதூதுவனாக இருந்த அனுமன். அப்படிப்பட்ட செய்திகளை இங்கே பெரியாழ்வார் தொகுத்து அருளியிருக்கிறார். ஆக ஒவ்வொரு பாசுரமாக கண்டு அவற்றினுடைய பொருளை நாம் காண்போம். நெறிந்த கருங்குழல் மடவாய் நின் அடியேன் விண்ணப்பம், செறிந்த மணிமுடி சனகன் சிலையிருத்து நினைக்கொணர்ந்து, அறிந்து அரசு களைகட்ட அருந்தவத்தோன் இடைவிளங்க, செறிந்த சிலை கொடுதவத்தை சிதைத்ததும் ஓர் அடையாளம். ஆக இந்த பாசுரத்திலே இரண்டு செய்தியை சொல்லியிருக்கிறார். ஆக ஜனக மகாராஜன் கன்யாசுல்கமாக சீதையை மணப்பதற்காக சிவதனுசை வைத்திருக்கிறான். அந்த சிவதனுசை இற்று போகுமாறு ராமன் வளைத்து அந்த சீதையை திருமணம் செய்து கொண்ட ஒரு நிகழ்வு. இரண்டாவது நிகழ்வு, அதாவது ஜமதக்கினி முனிவருடைய மகனாக பிறந்திருந்த அந்த, அதாவது பரசுராமன் தன்னுடைய தந்தையை கொன்றதனாலே சத்திரிய வம்சத்தையே வேறிருக்க வேண்டுமென்று அவர் கங்கணம் கட்டி கொண்டு வந்து ராமன் இடையிலே வரும்பொழுது மறித்து கொண்டு, நீ அந்த சிவதனுசு இற்று போன வில், அதை நீ வளைத்து விட்டாய், இதோ விஷ்ணுவினுடைய வில் இருக்கிறது, இதை நீ உன்னால் வளைக்க முடிந்தால் எங்கே வளைத்து காண்பி என்று அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு பெரிய கடுமையான எதிர்ப்பை காட்டினார். உடனே ராமனும் அந்த விஷ்ணுவினுடைய வில்லை வாங்கி மிக எளிமையாக அதை வளைத்து அதை அந்த நாணை கட்டி அம்பை வைத்து, இதற்கு எது இலக்கு என்று கேட்டவுடனே தம்முடைய தவங்களையே இலக்காக பரசுராமன் அளித்தார் என்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. ஆக இந்த இரண்டு செய்திகளைத்தான் இந்த முதல் பாசுரத்திலே சொல்லியிருக்கிறார். ஆக நெறிந்த கருங்குழல் மடவாய் என்று சொன்னால் நெளிந்த கரிய கூந்தலை உடைய சீதையே, நின் அடியேன் விண்ணப்பம், உனக்கு அடியவனாக இருக்கின்ற அனுமனாகிய என்னுடைய விண்ணப்பம் என்று சொல்லுகிறான். அதாவது
தான் ராமனுக்கு தூதுவனாகத்தான் வந்திருக்கிறான் என்பதை அங்கே சீதை நம்ப வேண்டுமல்லவா? ஆகையினாலே உங்களுக்கு ஒரு விண்ணப்பம் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். ஆக செறிந்த மணிமுடி சனகன் சிலையிறுத்து நினைக்கொணர்ந்து, ஆக மணிகள் பதிக்கப்பெற்ற திருமுடியை சூடியிருக்கின்ற, அதாவது கிரீடத்தை சூடியிருக்கின்ற ஜனகனுடைய அந்த சிவதனுசை இருத்து நினை கொணர்ந்து உன்னை திருமணம் செய்து கொண்டு வருகின்ற வழியிலே அறிந்து, அப்படி அந்த சிவதனுசை வளைத்த அந்த செய்தியை அறிந்து, அரசு களைகட்ட அருந்தவத்தோன், ஆக பல்வேறு தலைமுறை அரசுகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று விரதம் எடுத்து வந்திருக்கின்ற அந்த பரசுராமன் இடை விளங்க, இடையிலே வந்து உன்னை மறித்து நிற்க, செறிந்த சிலை கொடு தவத்தை சிதைத்தரும், அவன் கொடுத்த அந்த விஷ்ணுவினுடைய அந்த தனுசையும் வளைத்து அவனுடைய தவத்தை அழித்ததும் ஓர் அடையாளம், உனக்கு ஒரு அடையாளமாக சொல்லுகின்றேன். ஆக ராமனுடைய தூதுவன்தான் நான் என்பதற்கு இது ஓர் அடையாளம். அடுத்து இரண்டாவது பாசுரம், அல்லியம்பூ மலர்கோதாய் அடிபணிந்தேன் விண்ணப்பம் சொல்லுகேன் கேட்டருளாய் துணைமலர்கண் மடமானே எல்லியம் போது இனிது இருத்தல் இருந்து ஓர் இடவகையில் மல்லிகை மாமாலை கொண்டு ஆங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம் என்று சொல்லுகிறான். ஆக இந்த அடையாளம் ராமனும் சீதையும் தனித்திருக்கும் பொழுது நடந்த நிகழ்வு, ஆக இருவருக்குள்ளே நடந்த நிகழ்வு சொல்லுகிறான் என்று சொன்னால் நிச்சயமாக ராமன் சொல்லாமல் இதை அனுமனாக கற்பனை செய்து கொண்டு சொல்ல முடியாதல்லவா? ஆகையினாலே அதை சீதை ஏற்றுக்கொண்டுதானே ஆக வேண்டும். அதற்காகத்தான் இந்த அடையாளத்தை சொல்லுகிறான் அனுமன். ஆக அல்லியம்பூ மலர்கோதாய், ஆக தாமரை மலரிலே எழுந்திரல் இருக்கின்ற லக்ஷ்மியாக இருக்கின்ற அந்த சீதை என்று பொருள். ஆக அல்லியம்பூ மலர் என்று சொன்னால் அங்கே தாமரை மலரிலே வீற்றிருப்பவள் அங்கே லக்ஷ்மியினுடைய அம்சமாக இருக்கின்ற சீதை. அடுத்து கோதாய் என்று சொன்னால் மாலையாக அணிந்திருப்பவளே, ஆக பல்வேறு பூக்களை மாலையாக அணிந்திருப்பவளே என்றால் ஒரு பெண்ணை குறித்து சொல்லுகின்ற சொல். ஏனென்று சொன்னால் அங்கே சீதை எந்த விதமான மலரும் சூடிக்கொள்ளவில்லை, அவள் அங்கே இருப்பது முழுக்க முழுக்க தவ நிலையிலே இருக்கிறாள். ஆக அவள் அப்படியே அந்த இடத்துல இருந்த இடம் செல்லரித்திடவும் ஆண்டு எழாதாள் என்று கம்பன் சொல்லுவான். ஆக அப்படி இருந்த அவளை மலர்கோதாய் என்று சொல்வதற்கு காரணமே அவள் பிறப்பு என்பது என்ன, லக்ஷ்மியுடைய அம்சமாக இருப்பவள் என்ற நினைவில்தான் இங்கே ஆழ்வார் அங்கே அருளியிருக்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும். ஆக அல்லியம்பூ மலர்கோதாய் என்று சொல்லி அவன் விழித்து அடிபணிந்தேன் விண்ணப்பம், ஆக பிராட்டியே உம்முடைய திருவடியை பணிந்து அடியேன் ஒரு விண்ணப்பம் சொல்லுகிறேன், சொல்லுகேன் கேட்டருளாய், நான் ஒரு விண்ணப்பம் சொல்கிறேன் கேட்பாயாக என்று சொல்லி, துணை மலர்கண் மடமானே, ஆக மலர் போன்று இரண்டு கண்களை உடைய இளமைத்தன்மையுடைய மான் போன்றவளே என்று சொல்லி, எல்லியம் போது இனிது இருத்தல் இருந்து ஓர் இடவகையில் என்று சொல்லுகிறார். அதாவது எல்லியம் போது என்று சொன்னால் இரவு வேளை என்று பொருள். அப்படி இரவு வேளை என்று சொன்னால் கணவனும் மனைவியுமாக தனித்து இருக்கின்ற அந்த நிலை, அந்த நிலையிலே நீ என்ன செய்தாய் என்று சொன்னால், ஆக இனிமையான ஓர் இருப்பிடத்திலே இருந்து ஓர் இடவகையில் ஒரு இருப்பிடத்திலே இருந்தபோது நீ என்ன செய்தாய், மல்லிகை மாமாலை கொண்டு ஆங்கு ஆர்த்ததும் ஓர் அடையாளம், நீ மல்லிகை மாலையினாலே ராமபிரானை கட்டி அவனோடு இன்பம் துய்த்தாயல்லவா, அதுவும் ஓர் அடையாளம் என்று சொல்லி இங்கே அனுமன் சொல்லுகிறான். ஆக இது ராமனுக்கும் சீதைக்கு மட்டுமே தெரிந்த அடையாளம். ஆகையினாலே நீங்கள் இரவிலே தனித்திருக்கும் பொழுது நீ ராமபிரானை மல்லிகை மலர் மாலையினாலே கட்டி அவனை நீ என்ன செய்து கொண்டாய், தழுவி கொண்டாய் அல்லவா, இதுவும் ஓர் அடையாளம் என்று சொல்லி இரண்டாவது பாசுரத்தை அருளினார். மூன்றாவது பாசுரம், கலக்கிய மாமணத்தனாய் கலக்கிய மாமணத்தனாய் கைகேயி வரம் வேண்ட, மீண்டும் அந்த பாடலை சொல்கிறேன், கலக்கிய மா மணத்தளாய் கைகேயி வரம் வேண்ட மலக்கிய மாமணத்தனாய் மன்னவனும் மராது ஒழிய குலக்குமரா காடுரையப்போ என்று விடைகொடுப்ப இலக்குமணன் தன்னோடும்
அங்கு ஏகியது ஓர் அடையாளம் என்று சொல்லுகிறார். ஆக கலக்கிய மா மனத்தனலாய் கைகேயி என்று சொல்லுகிறாள். ஏனென்றால் கைகேயி ராமன் மீது எல்லையில்லாத அன்பு கொண்டவள். ஆக தன்னுடைய மகன் பரதனை விட ராமன் மீது பேரன்பு கொண்டவள் கைகேயி. அந்த கைகேயினுடைய மனத்தை கலக்கியவள் யார் என்றால் அங்கே மந்தரை என்று சொல்லக்கூடிய கூனி. ஆகையினாலே அப்படி கலக்கமடைந்த தன்மையிலேதான் கைகேயி வரம் வேண்டினாள் என்பதை இங்கே சொல்லுகிறார். ஆக இந்த செய்தியை இராமாயணத்திலே மிக விரிவாக கம்பர் சொல்லியிருக்கிறார். ஆக இங்கே இருந்து உள்வாங்கிக் கொண்ட செய்திதான் அவையெல்லாம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஆக கலக்கிய மா மனத்தனலாய் கைகேயி வரம் வேண்ட. ஆக கூனியினுடைய கலக்கப்பட்ட அந்த மனத்தினாலே கைகேயி இரண்டு வரங்களை தசரதனிடம் பெற, மலக்கிய மாமனத்தனாய் என்று சொன்னால் அதாவது வேறு வழியில்லாமல் கொடுத்த வரத்தை காப்பாற்ற வேண்டுமே என்றால் சம்பராசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனோடு போர் செய்த பொழுது தசரதனை காத்தவள் கைகேயி. ஆக சாரதியாக இருந்து அங்கே கடையாணி கழன்ற பொழுது தன் கைவிரலையே கடையாணியாக வைத்துக்கொண்டு தேரோட்டி தசரதனை காப்பாற்றியவள். அதற்காக அவன் இரண்டு வரம் கொடுத்தான். அந்த வரத்தை இப்பொழுது கேட்கும்போது அதை மறுக்க முடியாது. ஆகையினாலே அவனும் கலங்கிய மனத்தவனாக தசரதன் மறாது ஒழிய அந்த இரண்டு வரங்களை கொடுக்க, குலக்குமரா காடுறைய போ என்று சொன்னவள் யாரென்றால் கைகேயி. கைகேயி தான் சொன்னாள். காரணம் அங்கே தசரதன் மயங்கி விழுந்து விட்ட உடனே ஆக சுமந்தரனை கொண்டு ராமனை வரவழைத்து அங்கே ஆழிசூழ் உலகலாம் பரதனையால நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நினை புண்ணிய துறைகளாடி ஏழிரண்டாண்டின் வா என்று இயம்பினன் அரச என்று சொன்ன உடனே மன்னவன் பணி என்றாகில் நும்பணி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதென்றோ எண்ணிதின் உறுதி அப்பால் இப்பணி தலைமேற்கொண்டேன் விண்ணொளிர்கானம் இன்றே போகின்றேன் விடையும் கொண்டேன். ஆக இதெல்லாம் இங்கிருந்து எடுக்கப்பட்ட செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி விடை கொடுப்ப லக்குமணன் தன்னோடும் அங்கு ஏகியது, தன் தம்பி லக்குமணனோடு அங்கே வனம் புகுந்ததும் ஓர் அடையாளம் என்று மூன்றாவது பாசுரத்தை சொன்னார். அடுத்து நான்காவது பாசுரம். வாரணிந்த முலைமடவாய் வைதேவி விண்ணப்பம், தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி கேட்டருளாய், கூரணிந்த வேல்வலவன் குகனோடும் கங்கை தன்னில், சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம் என்று சொல்லுகிறார். ஆக வாரணிந்த முலைமடவாய் என்பது அந்த பெண்மைக்குரிய ஒரு விழி. ஆக கச்சணிந்த மார்பகத்தை உடைய வைதேவி என்று சொன்னால் அதாவது சீதைக்கு வைதேகி என்ற ஒரு பெயரும் உண்டு. காரணம் அவள் விதேக நாட்டிலே பிறந்தவள். அந்த விதேக நாட்டை ஆட்சி போய் செய்தவன் ஜனகன். ஆக விதேக நாட்டிலே பிறந்ததினாலே அவளை வைதேகி என்று அழைக்கின்ற பழக்கம் உண்டு. அதே போல ஜனகனுக்கு மகள் ஆகையினாலே ஜானகி என்று அழைப்பதும் உண்டு. அதே மாதிரி சீதை என்ற சொல்லுமே உழுபடைச்சாலிலே பிறந்தவள் என்ற பொருள். காரணம் ஜனகன் ஒரு பெரிய மகரிஷி, அவன் அடிக்கடி வேள்வி செய்யக்கூடியவன். அப்படி வேள்வி செய்யும் பொழுது அந்த உழுகின்ற அந்த உழுவடை சாலிலே இந்த குழந்தையாக கிடந்தவள் சீதை. ஆகையினால சீதை என்ற பெயரே உழுவடை சாலில் பிறந்தவள் என்பதுதான் அதற்கு பொருள். ஆகையினாலே வைதேவி, ஆக வைதேக நாட்டிலே பிறந்தவளே விண்ணப்பம் என்று சொல்லி, தேரணிந்த அயோத்தியர்கோன் பெருந்தேவி. ஆக அயோத்தியை ஆண்டவனுடைய பெருந்தேவி என்றால் அயோத்தியை ஆண்டவன் யார்? ராமபிரான். எப்பொழுது மீண்டும் வந்து அயோத்தியை ஆண்டான். ஆகையினாலேதான் அங்கே பின்னால் நடந்த செய்தி அது. இருந்தாலும் இங்கே ஆழ்வார் அந்த சொல்லை ஒரு அடைமொழியாக கையாளுகிறார். ஆக ராமனுடைய பெருந்தேவியே கேட்டொருளாய், கூரணிந்த வேல்வலவன் குகனோடும். ஆக கூர்மையான வேலை உடைய அந்த குகன் என்று சொல்லக்கூடிய அந்த கங்கை ஆற்றிலே படகோட்டி கொண்டிருந்த அந்த அந்த மீனவர் தலைவனாக இருந்த குகனோடும், கங்கை தண்ணில் கங்கை ஆற்றிலே சீரணிந்த தோழமை கொண்டதும் ஓர் அடையாளம். ஆக குகனோடும் ஐவரானோம் என்று நீ அவனை தோழமை கொண்டாயே, அது உனக்கு ஒரு அடையாளமாக நான் சொல்கிறேன் என்று சொல்லி சொன்னான். அடுத்து ஐந்தாவது பாசுரம். மான் அமரும் மென்னோக்கி வைதேவி விண்ணப்பம், காணமரும் கல்லதர் போய்
காடுரைந்த காலத்து தேனமரும் பொழிச்சாரல் பொழிச்சாரல் சித்திரகூட திருப்ப பால்மொழியாய் பரத நம்பி பணிந்ததும் ஓர் அடையாளம் என்று சொல்லுகிறார். ஆக மானமரும் மென்னோக்கி, இது ஒரு வர்ணனை தான். ஆக மான் போன்று அழகிய நோக்குடைய பெண்ணே என்று பொருள். வைதேகி ஆக ஏற்கனவே சீதைக்குரிய பெயர் என்று சொன்னோம். விண்ணப்பம், உன்னிடம் விண்ணப்பம் செய்கின்றேன். காணமரும் கல்லதர் போய் காடுறைந்த காலத்து, ஆக காட்டிலே கற்கள் நிறைந்திருக்கின்ற வழியிலே நீர் சென்று அங்கே காட்டிலே இரு தங்கி இருந்த பொழுது தேனமரும் பொழிச்சாரல் சித்திரகூடத்திருப்ப, ஆக அதாவது தேனமரும் என்று சொன்னால் வண்டுகள் மொய்க்கக்கூடிய சோலை நிறைந்திருக்கின்ற அந்த சித்திரகூடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே நீ இருக்கும் பொழுது பால்மொழியாய், அதாக சீதையே, பரத நம்பி பணிந்ததும் ஒரு அடையாளம். ஆக தன்னுடைய பாட்டனார் வீட்டுக்கு சென்றிருந்த பரதன் இங்கே வந்த பின்பு, மீண்டும் வந்த பின்பு தன்னுடைய அண்ணன் அங்கே ராமன் இல்லை என்று சொன்ன உடனே நிகழ்ந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு அவன் தன்னுடைய அண்ணனை மீண்டும் இங்கே அயோத்திக்கு அழைத்து வருவதற்காக தன்னுடைய சேனையோடு புறப்பட்டான். அப்படி சேனையோடு புறப்பட்டவன் அங்கே கங்கை ஆற்றை கடந்து குகனுடைய உதவியோடு கடந்து பின்பு தன்னுடைய அண்ணனை இங்கே வந்து நீங்கள் மீண்டும் ஆட்சி செய்ய வேண்டும் என்று பரதன் வேண்டிக் கொள்ள, ஆக அதை மறுத்து அங்கே அதாவது ராமன் தன்னுடைய பாதுகையை அவன் பெற்றுக்கொண்டு பரதன் வந்தான் என்ற செய்தியெல்லாம் விரிவாக இராமாயணத்திலே இருக்கிறது. ஆக இங்கே சித்திரகூடத்திலே ராமனை பரதன் கண்ட செய்தியை மட்டும் இங்கே ஆழ்வார் அருளியிருக்கிறார். அதுவும் ஓர் அடையாளம் என்று சொல்லி முடிக்கின்றார். அடுத்து ஆறாவது பாசுரம். ஆறாவது பாசுரம். சித்திரகூடத்து இருப்ப சிறுகாக்கை முளைதீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றழைப்ப அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் என்று சொல்லுகிறார். இது ஜயந்தனுடைய ஒரு செயல். அதாவது இந்திரனுடைய மகன் ஜயந்தன், அவன் என்ன செய்தான் என்று சொன்னால் சித்திரகூடத்திலே ராமனும் அங்கே சீதையும் இருக்கின்ற இடத்திலே சீதையினுடைய அழகிலே அந்த ஜயந்தன் மயங்குகிறான். மயங்கி தன்னுடைய உருவத்தை மறைத்து கொண்டு ஒரு காக்கை வடிவமாகி அந்த சீதையினுடைய மார்பகத்தை அவன் தீண்டினான். தீண்டிய உடனே அருகே இருக்கின்ற ராமன் பக்கத்தில் இருக்கின்ற ஒரு அருகம்புல்லைய அஸ்திரமாக கொண்டு ஆயுதமாக கொண்டு அந்த காக்கை மீது எரிந்தான். அப்படி எரிந்த உடனே அந்த ஆயுதத்துக்கு பயந்து கொண்டு ஜயந்தன் எல்லா இடங்களிலும் அலைந்து ஓடினான். அப்படி ஓடி அவனால் ஒன்றும் செய்ய இயலாமல் மீண்டும் ராமன் இருக்கின்ற இடத்தை வந்து அடைந்து ராமாவோ நின்னபயம், ராமனே என்னை காப்பாற்று என்று சொல்லி கூவிக்கொண்டு வந்தான். அப்படி வந்தவுடனே அந்த ராம பாணமாக இல்லாமல் அந்த அருகம்புள்ளே ஒரு பாணமாக சென்று அந்த காகத்தினுடைய கண்ணை குத்தியது. அப்படி காகத்தினுடைய கண்ணை குத்தியதனாலே தான் அங்கே ஒரு கண் மட்டும் அருந்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அந்த ஜயந்தன் திகழ்ந்தான் என்ற செய்தியைத்தான் ஒரு அடையாளமாக இங்கே சொல்லுகிறார் பெரியாழ்வார். ஆக சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்கை முளைதீண்ட, ஆக சித்திரகூடத்திலே ராமனும் நீயும் தனித்திருக்கும் பொழுது உன் மார்பகத்தை அவன் தீண்ட அத்திரமே கொண்டெறிய, அஸ்திரம் என்று சொன்னால் அம்பாக ஒரு அருகம்புல்லை எடுத்து எறிய அனைத்துலகம் தெரிந்தோடி எல்லா உலகங்களும் ஓடி சென்று பித்தகனே ஆச்சரியமான குணங்களை உடையவனே ராமா நீ அபயம் உன்னுடைய அடைக்கலம் என்று அவன் அழைத்து கொண்டு அந்த ஜெயந்தன் வந்தவுடனே அஸ்திரமே அந்த அருகம்புல்லாகிய அந்த ஆயுதமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம், இது ஓர் அடையாளமாக நான் சொல்கின்றேன் என்று சொன்னான். அடுத்து ஏழாவது பாசுரம். மின்னொத்த நின்னிடையாய் மின்னொத்த நுண்ணிடையாய் மெய்யடியேன் விண்ணப்பம் பொன்னொத்தமானென்று புகுந்து இனிது விளையாட நின் அன்பின் வழி நின்று சிலை பிடித்து எம்பிரான் ஏக
பின்னே அங்கு லக்குமணன் பிரிந்ததும் ஓர் அடையாளம். இதுவும் ராமாயணத்தில் வரக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி. மின் ஒத்த நுண்ணிடையாய், இது பெண்களை வர்ணிக்கின்ற ஒரு வர்ணனை தான். மின்னல் போன்ற இடை உடைய சீதையே, மெய்யடியேன் விண்ணப்பம், உண்மையான அடியவனாகிய அந்த ராம தூதுவனாகிய அனுமனாகிய என்னுடைய விண்ணப்பம் என்ன என்று சொன்னால், காட்டிலே நீ பர்ணசாலையில உள்ளே இருக்கும் பொழுது ராமனும் நீயும் தனித்திருந்தீர்கள். அப்பொழுது லக்குவன் வெளியே அவன் காவல் காத்து கொண்டு நின்றான். அப்பொழுது ஒரு மாயமானாக மாரிசன் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தான். அந்த மானை பார்த்த நீ என்ன செய்தாய் என்றால், ஆசைப்பட்டு அந்த மானை பாருங்கள், அழகு, அதை எனக்கு பிடித்து தாருங்கள், நான் விளையாட வேண்டும், இது வித்தியாசமான மானாக இருக்கிறது என்று சொன்ன உடனே, ஆக அந்த காகுத்தனாகிய ராமபிரான் நின் அன்பின் வழி நின்று உன்னுடைய அன்புக்கு மறுக்க மாட்டாமல் சிலை பிடித்து எம்பிரான் ஏக, எம் தலைவனாகிய ராமபிரான் கையிலே வில்லை எடுத்துக்கொண்டு அந்த மானை பிடிப்பதற்காக சென்ற பின்பு பின்னே அங்கு லக்குமணன் பிரிந்ததும் ஒரு அடையாளம். ராமபிரான் அங்கே சென்றவுடனே அந்த மான் துள்ளி துள்ளி சென்று அது மாயத்தன்மை செய்தது. அப்படி மாயத்தன்மை செய்த பொழுது ராமன் இறுதியிலே என்ன செய்தான் என்றால், தன்னுடைய அம்பினாலே அந்த மானை எய்தான். உடனே அந்த மானானது, மாரீசன் என்ற மானானது, என்ன ராமனுடைய குரலிலே சீதா லக்குமணா என்று ஓசையிட்ட உடனே, இது ராமனுடைய அபயக்குரல் என்று சொல்லி லக்குமணனை போகுமாறு கடிந்து சொன்னாள் சீதை. அந்த செய்தியை இங்கே சொல்லி அதுவும் ஓர் அடையாளம் என்று சொல்லி முடித்தார். அடுத்து எட்டாவது பாசுரம். மைத்தகு மாமலர்குழலாய் வைதேவி, மைத்தகுமா மலர்குழலாய் வைதேவி விண்ணப்பம் ஒத்தபுகழ் வானரக்கோன் உடனிருந்து நினைத்தேட அத்தகு சீர் அயோத்தியர்கோன் அடையாளம் இவை முழிந்தான் இத்தகையால் அடையாளம் ஈது அவன் கை மோதிரமே என்று சொல்கிறார். ஆக மைத்தகு மா மலர்குழலாய், ஆக என்ன சீதையே என்றுதான் பொருள். வைதேவி ஆக சீதையே, ஏனென்றால் அப்பொழுது மலரெல்லாம் சூடிக்கொண்டு அவள் இருக்கவில்லை. இருந்தாலும் ஒரு கவிஞன் என்ற நிலையிலே கவிதையை வடிக்கும் பொழுது அப்படி சொல்வது ஒரு வழக்கம் என்ற நிலையிலே நாம் இதை கொள்ள வேண்டும். ஆக சீதையே ஒரு விண்ணப்பம். ஒத்த புகழ் வானரக்கோன் உடன் இருந்து நினைத்தட என்று சொன்னால், ஆக புகழ்மிக்கவனாகிய வானரங்களின் அரசனாக இருக்கின்ற சுக்ரீவன் உடனிருந்து அவன் பக்கத்திலிருந்து உன்னை தேடி அலைவதற்கு இதை அடையாளமாக சொன்னான். அப்படி சொன்னவன் ராமன். அத்தகு சீர் அயோத்தியர்கோன், ஆக அயோத்தி நாட்டுக்கு அரசனாக திகழ்கின்ற அந்த ராமன் அங்கே சுக்ரீவனிடம் நான் உடன் இருக்கும் பொழுது சொன்ன அடையாளங்கள் இவை என்று சொல்லி, இத்தகையால் அடையாளம் அதோ இது அவன் கை மோதிரமே, நான் இதோ அந்த ராமனுடைய கணையாழியை மோதிரத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இதை பார் என்று சொல்லி அனுமன் காட்டினான். அடுத்து ஒன்பதாவது பாசுரம். திக்கு நிறை புகழாளன் தீவேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வெள்ளிருத்தான் மோதிரம் கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான் என்று உச்சிமேல் வைத்து கொண்டு உகந்த நளாள் மலர்குழலாள் சீதையுமே என்று சொல்லுகிறார். ஆக திக்கு நிறை புகழாளன் தீ வேள்வி சென்ற நாள் மிக்க பெரும் சபை நடுவே வெள்ளிருத்தான் என்று சொன்னால் ராமன் என்று பொருள். ஆக எல்லா திசைகளிலும் புகழை நாட்டியவனும். அடுத்து அங்கே ஜனகனுடைய வேள்வியை காண சென்ற விஸ்வாமித்திரனோடு சென்ற ராமன் அங்கே ஜனகனுடைய மிதலாபுரியை அடைந்து மிக்க பெரும் சபை நடுவே, அந்த சபைக்கு நடுவே நின் வேள்வி காணிய வந்தார் வில்லும் காண்பர் என்ற தன்னுடைய குல அந்த குருவினுடைய அந்த உத்தரவை ஆணையை ஏற்றுக்கொண்ட ராமன் அங்கே கன்னியாசுல்கமாக வைத்திருந்த அந்த வில் இருத்தவனாகிய ராமனுடைய அந்த கணையாழியாகிய அடையாளமாகிய மோதிரத்தை கண்டு ஒக்குமால் அடையாளம் அனுமான், அனுமான் நீ சொன்ன அந்த கூற்றுகளை விட இதுதான் சரியான அடையாளம், ஆக இது அவருடைய கணையாழிதான் என்று உச்சி மேல் வைத்து கொண்டு தலைமேலே வைத்து கொண்டு உகந்தனளால் மலர்குழலால் சீதையுமே, ஆக
மலர் சூடப்பெற்றவளாகிய அந்த சீதையும் அதைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தாள் என்று இங்கே ஆழ்வார் அருளியிருக்கிறார். அடுத்து 10வது பாசுரம், பயன் சொன்ன பாசுரம். வாராறும் முலைமடவாள் வைதேவிதனைக் கண்டு சீராறும் திரளனுமன் தெரிந்துரைத்த அடையாளம் பாராறும் புகழ் புதுவை பட்டர்பிரான் பாடவல்லார் ஏறாறும் வைகுந்தத்து இமயவரோடு இருப்பாரே என்று சொல்லுகிறார். ஆக வைதேகியாகிய சீதையைக் கண்டு அனுமன் தெரிவித்த இந்த அடையாளங்களை எல்லாம் நான், அதாவது வில்லிபுத்தூரில் இருக்கின்ற விஷ்ணு சித்தராகிய அடியன் பட்டர்பிரானாகிய நான் சொன்ன இந்த செய்திகளை யாரெல்லாம் பாடி புகழ்கின்றார்களோ அவர்களெல்லாம் அங்கே வைகுண்டம் என்று சொல்லக்கூடிய அந்த திருமாலுடைய பரமபதத்தை அடைவார்கள் என்று சொல்லி பயன் சொல்லி முடிக்கின்றார். ஆக இது ஓர் அற்புதமான திருமொழி என்று சொல்லி இந்த 3வது பத்தை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.